வணக்கம் இனிய நண்பர்களே, அன்பான சொந்தங்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோலன்னா வாழைப்பூவினுடைய மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மருத்துவங்கள் நிறைந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா ஆல் இண்டியா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வாழை மரத்தின் அனைத்து பகுதிகளும் பயனுள்ளவைங்க. வாழைப்பழம் முதல் வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளது. அதனால் கண்டிப்பாக வாழை மரத்தை வளர்த்து பாருங்கள். மருத்துவம் எல்லாமே நம்ம வீட்டிலே நிறைந்து இருக்கும். வாழைப்பூவை வந்து வார இருமுறை சமைத்து சாப்பிட்டால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து வாழைப்பூவுக்கு உண்டு. இரத்தத்தின் பசைத்தன்மை குறைத்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதனால் வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடுங்க. வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதில் உள்ள நரம்பு மட்டும் எடுத்துட்டாவே போதும், எளிமையானது. எப்படி எடுக்கிறேன்னு இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் ஆக்சிஜன், இரும்பு சத்து கிடைக்கும். இரத்த அழுத்தம், இரத்த சுகை போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கின்றன. இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை வெளியேற்ற வாழைப்பூவின் துவர்ப்புத்தன்மை தான் நமக்கு உதவுது. அதனால் அடிக்கடி வாழைப்பூவை சேர்த்துக்கிடுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. மலச்சிக்கலை போக்கும், சீதைபேதியையும் கட்டுப்படுத்தும், வாய்ப்புண்ணை சரி செய்யும், மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது இந்த வாழைப்பூவுக்கு உண்டு. குழந்தை வரம் கிடைக்கலையா, வாழைப்பூவை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தை வரம் உடனே கிடைக்கும். பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யக்கூடியது இந்த வாழைப்பூவுக்கு உண்டு. அதேமாதிரி உடல் சூட்டை குறைக்கும், வல்லமை பெற்றது தான் அந்த வாழைப்பூவோட வேலையே. வாழைப்பூ வந்து பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து வார இருமுறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும். அதேமாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு மெயினானது, சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த வாழைப்பூ வந்து பொரியல் செய்து அதனோட பூண்டு மிளகு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா கணையம் வலு பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்கிறது. இதனால் சர்க்கரை நோயை உடனே குறையக்கூடிய தன்மை உண்டுது இந்த வாழைப்பூவுக்கு. அதனால் அடிக்கடி சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பூவை செய்து கொடுக்க வேண்டும். வாழைப்பூவை ரசம் செய்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படுத்தும். இதில் அதேமாதிரி இரத்த மூலம் குணமாகும், அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வயிற்றுக்கடுப்பு உண்டாகும் இது இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடியது வாழைப்பூவுக்கு உண்டு.